ஹாய், வணக்கம். நாம் இந்த வீடியோவில் இருந்து தான் வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். வரலாறு பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த உலகமே எப்போ தோன்றியது அப்படின்னு பார்க்கலாம். இந்த உலகம் தோன்றி 460 கோடி வருஷம் ஆகுதுன்னு பிக் பேங் தியரியில் சொல்லியிருக்காங்க. அடுத்து டார்வினோட உயிரின கோட்பாடு படி முதல்ல பூமியில் ஒரு செல் உயிரினங்கள் தான் தோன்ற ஆரம்பிச்சது. அதில் இருந்து அப்படியே படிப்படியாக பல உயிரினங்கள் தோன்றி வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. இதில் 45 கோடி வருஷம் அல்லது 400 மில்லியன் வருஷத்துல இருந்து மனித இனம் உருவாகிறதுக்கான அந்த முதல் கட்ட செல் அமைப்புகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து டார்வினோட கோட்பாடு படி மனித இனம் முதல்ல குரங்கில் இருந்து படிப்படியாக வளர்ச்சி பெற்று மனித உருவுக்கு வந்தது. இப்படி தான் மனித இனம் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனித இனம் எப்படி தோன்றியது அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து பூமியோட நில அமைப்பு பற்றி பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்குற பூமியோட வரைபடம் தான் 460 கோடி வருஷத்துக்கு முன்னாடியும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. 460 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு தான் இருந்துச்சு. பூகோள அறிவியல் படி பூமியின் மேல்தட்டு அடுக்கு ஒவ்வொரு வருஷமும் 3 சென்டிமீட்டர் அளவு நகரும். இப்படியே பல கோடி வருஷங்களாக நகர்ந்து 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 200 மில்லியன் அல்லது 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி லாரேஷியா அப்படிங்கிற ஒரு கண்டம் மேலேயும் கோண்டுவானா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கண்டம் கீழேயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ரெண்டு மிகப்பெரிய கண்டத்துக்கும் இடையில் ட்ரை ஏஷியா அப்படிங்கிற ஒரு கடல் இருந்தது. அமெரிக்கா, ஏஷியா, சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியில் வாழுற மக்களோட உருவம், நிறம், தோற்றம், வடிவம் எல்லாம் வெவ்வேறாக இருக்குது. அவங்களோட கலாச்சாரம், பழக்க வழக்கமும் வெவ்வேறாக இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். மனிதன் ஒரு இடத்துல தோன்றி பல இடங்களுக்கு நகர்ந்தானா, இல்லைனா வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் தோன்றினார்களா? ஒரு இடத்துலருந்து பிற இடத்திற்கு போனாங்கன்னா அவங்களோட கலாச்சாரம், பழக்க வழக்கம் எல்லாம் எப்படி மாறுபட்டது? இந்த மாதிரியான சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. இதுக்கு நாம் கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கணும். ஒரே காலகட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் மனித இனம் தோன்ற வாய்ப்பே இல்லை. ஒரே இடத்துல மனித இனம் தோன்றி வெவ்வேறு இடத்துக்கு நகர்ந்திருப்பாங்க. அப்புறம் எப்படி சீன மனிதனுக்கும் ஒரு தென்னாப்பிரிக்க மனிதனுக்கும் உருவோ நிறத்துல எல்லாம் இவ்வளவு வேற்றுமை இருக்குன்னு சந்தேகம் வரலாம். நாம் வீட்டில் இருந்து 4 மணி நேரம் நல்லா உச்சி வெயிலில் அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தால் நம்ம உடம்புல கலர் மாறி இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது. அப்போது பல கோடி ஆண்டுகளாக வேற வேற தட்பவெப்ப நிலையில் இருந்ததுனால அவங்களோட நிறம், உருவம், கலாச்சாரம் எல்லாமே வெவ்வேறாக கண்டிப்பாக மாறியிருக்கும். ஒரே நிலப்பரப்பு பல கண்டங்களாக பிரிஞ்சதுன்னு முன்னாடி பார்த்தோம். அப்படி பிரியும்போது தான் மனித இனமும் பிரிஞ்சு போயிருக்காங்க. அதன் பிறகு அந்தந்த நிலப்பரப்பு கண்டங்களில் பல மாறுதல்கள் அவங்களோட தட்பவெப்ப நிலையிலும் நில அமைப்பிலும் நடந்தது. அதற்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட உருவம், நிறம், அது மட்டும் இல்லாமல் கலாச்சாரம், பழக்க வழக்கம், மொழி எல்லாமே மாறிவிட்டது. அதனால் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே 200 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு தாய் பிள்ளைகளே. இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ ஏதாவது சொல்லணும்னு தோணுனாலோ கமெண்டில் சொல்லுங்கள்.